श्रीमान वेंकटनाथार्य कवितार की केसरी वेदांत आचार्य वज्यो में सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणे द्विगाहमंतम आचार्य भक्ति परिपूत मनर्गशीलम गोपाल देशिक मुनिम गुरुमाश्रयामहाम जन्मात्यस्य यतोऽन्वयाधिदरदश्चात्थे स्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदय आदि कवये मुह्यन्ति यच्छूरय तेजो वारी मृदा यथा विनिमयो यत्प्रतिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झित कैटवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत्त्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते तृदिभिः शुश्रूषिभिः तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतत्ल மூணாவது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயத்திலேருந்தே கபில உபதேசம் ஆரம்பிக்கிறது. கபில பகவான், கபில வாசுதேவ பகவான் தேவஹூதி அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டிருக்கார். ஒரு நாள் தேவஹூதி சிந்தனை பண்ணினா, ஞானத்துல பங்கு வேணும்னு அவரிடத்துல கேட்டோம். ஆனா அந்த கர்தம பிரஜாபதி புத்திரனையே விழுந்து சேவிச்சு தான் வை சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா, அப்போ வந்து நானும் என்னுடைய புத்திரனை வெறும் புத்திரன்னு மட்டும் பார்த்தேன்னா சரி வராது, அவன் பகவானா இருக்கணும் அப்படின்னு தோணினதா அவளுக்கு. அதனால கபில வாசுதேவ பகவான தேவஹூதி மாதா விழுந்து சேவிச்சா. அம்மாவே என்ன சேவிச்சிட்டா அப்படின்னு கபில வாசுதேவ பகவான் பெருமைப்படல. அம்மா என்ன வேணும் உனக்குன்னு கேக்குறார். அப்ப தேவஹூதி மாதா சொன்னா, நான் இவ்வளவு காலமா சம்சார சாகரத்துல ரொம்ப உழன்று போயிருக்கேன். சம்சார சாகரத்துல நான் மூழ்கி இருக்கும் பொழுது இந்திரியங்கள் வந்து என்ன இவ்வளவு காலமா உலக விஷயத்திலேயே இழுத்துண்டு போயிடுத்தேப்பா, எனக்கு வந்து நீ ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று அம்மா புத்திரனிடத்துல கேட்கும் பொழுது உடனே பகவான் சொல்றார், ஞானம் தானே, அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லம்மா, நான் உனக்கு உபதேசம் பண்றேன். ஞானம் பரம குஹ்யம் மேயத் விஜ்ஞான சமன்விதம் ச ரகசியம் ததங்கம் ச கிருஹான கதிதம் மயா. அந்த ஞானத்தை அடையிறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொன்னான்.
ஞானம் கருது சுகதுக்கம் ரெண்டையும் சமமா பார்க்கறதுக்கு தான் ஞானம்னு பேர். இந்த ரெண்டையும் பொருட்படுத்த கூடாதான். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ரெண்டையும் பொருட்படுத்தாம இந்த சுகத்தையும் துக்கத்தையும் தாண்டி நாம இருக்கணுமா. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா அந்த வேலை கிடைச்சிடுத்தே அப்படின்னு சுகப்படுறதோ சந்தோஷப்படுறதோ இல்ல துக்கம் வந்துடுத்து என்று சொல்லும் பொழுது அந்த துக்கம் துக்கம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால வருத்தப்படுறதோ இந்த ரெண்டுமே இல்லாம ரெண்டு நேரத்திலையும் ஒரு ஒரு வஸ்து கிடைக்கும் பொழுதும் ஒரு வஸ்து விட்டுட்டு போகும் பொழுதும் ரெண்டு நேரத்திலையும் எவன் ஒருவன் தன்னுடைய நிலைய கவலையோ படாம சந்தோஷமும் படாம இருக்கானோ அப்போ அவன்தான் ஞானி என்று சொல்லப்படுறது. அதுதான் ஞானத்துக்கு உரிய லட்சணம். அதனால சொல்றாரு சீதம் உஷ்ணம் வாதம் வருஷம் என்று சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய மனசுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். அத்தியந்த உபரதிரியற்ற துக்கஸ்ய சுகஸ்ய துக்கத்துக்கும் சுகத்துக்கும் தாண்டி இருக்கணும் ஞானம்ங்கிறது. ஞானம்ங்கிறது வெறும சரீரம் வேற ஆத்மா வேறன்னு விசாரம் பண்றதுனால ஞானம் வந்துடாது. அப்ப ஞானத்தை வந்து விசார மாத்திரமா வச்சுட்டோம்னு சொன்னா அது என்றைக்கும் விசார மாத்திரமாவே தான் இருக்கும். ஆனா அதுக்கு இப்ப சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு சொன்னதுனால இப்ப நமக்கு ஞானம் வரல. நமக்கு சரீர சிந்தனை தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் வச்சுட்டோம்னா ஞான ஞான யோகம் இது ஒரு 6 மாசம் சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்ப 6 மாசத்துல ஒருத்தர் ஞானி ஆயிடலாம் அப்படின்னா இது வந்து கால வரைவும் கிடையாது ஞானத்துக்கு. 6 மாசம் உட்காந்து நீ ஞானத்தை பிராக்டிஸ் பண்ணனா நீ அடுத்த நாள்ல இருந்து ஞானி அப்படிங்கிறது கால வரைவுல சொல்லல. ஏன்னா ஞானம்ங்கிறது ஒரு க்ஷணத்துல ஸ்புரிக்க வேண்டியதே தவிர அந்த ஒரு க்ஷணம் எப்பொழுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரி அப்ப ஞான ஞானம்ங்கிறதுக்கு நாம கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டாலும் அப்போ அந்த ஞானத்தை நாம அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா ஒருத்தர் ஞானத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறார் சூடா இருக்கு அப்படின்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்லை. குளிர்றது அப்படின்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல. வேர்க்கிறது அப்படின்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல. தலைவலிக்கிறது அப்படின்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல. பசிக்கிறது அப்படின்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல. இப்படி குண்டா இருக்கேன்னா சரீரம்தான் ஆத்மா இல்ல, ஒல்லியா இருக்கேன்னா சரீரம்தான் ஆத்மா இல்ல. இப்படி கிளாஸ் எடுத்துட்டு வர்றாரு ஒருத்தர். அவர் எப்படி இருக்கார்? முகமெல்லாம் நன்னா பியூட்டி பார்லர் போய் நன்னா பளிச்சுன்னு முகத்தை வச்சுண்டு கழுத்துல செயினை போட்டுண்டு கையில பிரேஸ்லெட் மோதிரங்கள்லாம் போட்டுண்டு நன்ன ஒரு ஜிப்பா போட்டுண்டு இவர் ஞான யோகத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறார். அவன் இந்த பக்கம் ஒரு 2 சிஷ்யன், இந்த பக்கம் ஒரு 2 சிஷ்யன். அவன் என்ன பண்றான், ஏசி ஹால்ல இவருக்கு விசிறான். அப்ப இவர் கிளாஸ்ல சொல்றார், எல்லாரும் எழுதிக்கோங்க, வேர்க்கிறதுனா உடம்புக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல அப்படிங்கிற. இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அங்க என்ன ஆயிடுறது, பட்டுன்னு கரண்ட் போயிடுறது. கரண்ட் போயிடுத்துனா அங்க அன்னைக்குன்னு பார்த்து ஜெனரேட்டர்லாம் ஒர்க் ஆகலையா. அப்போ ஃபேனும் ஓடாது ஏசியும் ஓடாது. அப்ப இவர் என்ன சொல்லணும், இருட்டாயிடுத்து அந்த ஹாலே. அப்ப இவர் என்ன சொல்லணும், இருட்டுன்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல சொல்லணுமா வேண்டாமா? இவர் என்ன சொன்னார், கரண்ட் போயிடுத்துனா வந்து ஃபேன் ஓடாது, ஃபேன் ஓடலைன்னா எனக்கு வேர்க்கும், எனக்கு வேர்த்தா கிளாஸ் சரியா எடுக்க முடியாது, ஞான யோகம் கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்
அப்படின்னு சொன்னாராம். அப்ப இத்தனை நேரம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்ல ஆத்மாவுக்கு இல்லன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு என்ன இவருக்கு சரீரம் ஞாபகம் வந்துருச்சுன்னா, இது வெறும் கிளாஸ் மாத்திரமா படிச்சோம்னா இதுக்கான பலன் இப்படித்தான் கிடைக்கும். அப்ப ஞானம்ங்கிறது வெளியிலேந்து அடையக்கூடிய ஒரு வஸ்து இல்லை. கஜேந்திரன் என்ன சொல்றார், ஸ்வயம் பிரகாஷாய நமஸ்கரோமி. ஸ்வயமே ஹிருதயத்திலேந்து வெளிப்படக்கூடியதுதான் ஞானம், வெளியிலேந்து வராது. நாம எல்லாம் வெளியிலேருந்து அதை உள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அது உன்னை விட்டு வெளியில போனாதான் நீ வெளியிலேருந்து திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணணும். அது உன்னை விட்டு எங்கேயும் போகல, உனக்குள்ளேயேதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஞானம்ங்கிறது இது மாதிரி ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுனாலயோ, வேற வேற ஞான யோகம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனாலயோ ஞானம் வராது. அப்ப ஞானம்ங்கிறது அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய ஞானிகளிடத்திலேயே நீ சங்கம் வச்சுண்டா உனக்கும் ஞானம் வரும். அப்ப சாதுக்களிடத்துல நீ சங்கம் வச்சுண்டா உனக்கு ஞானம் பிறக்கும் என்று சொல்றார். காலமேக புலவர்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் எப்படி இருந்தார், ஒரு பித்து பிடிச்சு ஒரு சாதாரண ஒரு பைத்தியக்காரன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன் எப்படி இருப்பானோ அது போல இருந்தார். அவர் ஒரு ஒரு பெரிய வித்வானுக்கு தன்னால முடிந்த கைங்கரியம் பண்ணிட்டிருந்தார் காலமேக புலவர். அந்த வித்வான் வந்து சாட்சாத்து தேவி உபாசகர், மகாகாலிய உபாசனை பண்றார். அப்படி உபாசனை பண்ண 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 அவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கார் அந்த வித்வான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, சாட்சாத்து மகாகாலி தன்னுடைய ரூபத்தை இவருக்கு காட்டுவோம் என்று சொல்லி பிரத்யக்ஷமாகி அழகான பட்டு புடவையெல்லாம் உடுத்திண்டு, குங்குமம்லாம் இட்டுண்டு, ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, வாயில தாம்பூலம் போட்டுண்டு, அங்கேந்து இந்த வித்வான்கிட்ட நடந்து வந்து வாய தர அப்படின்னு தாம்பூலத்தை துப்ப துப்பி ஞானத்தை கொடுக்க பாக்குறார். இவர் என்ன நினைச்சிட்டா, இது ஏதோ ஒரு ஸ்திரீ போல இருக்கு அப்படின்னு இந்த வித்வான், சி அந்த பக்கம் போ, என்னுடைய அனுஷ்டானத்தை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியான்னு சொல்லி அவ இப்படி திரும்பி அந்த பக்கம் போகும்பொழுது பார்த்தா, இந்த ஒரு பித்து சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் இருக்கார் கைங்கரியம் சொன்னோமே, அவர் இவருக்காக எப்ப வருவார், நாம கைங்கரியம் பண்ணணுமேனு காத்துன்னு இருக்க அவர்கிட்ட போய் வாய தரேனா. உடனே அவர் வாய திறந்தா இவ அந்த தாம்பூல துப்பினா, அந்த தாம்பூலத்தை அவர் சாப்பிட்டார். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலமேக புலவர் அப்படின்னு ஆயிடுச்சு, மகாத்மாவா ஆயிட்டார். அப்ப என்னன்னா, அந்த மகாத்மாவோட இவர் கூட இருந்ததுனாலயே ஞானம் வந்துடுது. சாதுக்களோட நாம இருந்தாலே போறோம், நமக்கும் ஞானம் கிடைச்சிடும். அப்போ அந்த சாதுக்கள் யாரு அப்படின்னா, இங்க சொல்றாரு சாதுக்களுக்கு ஏதாவது லட்சணம் இருக்கணுமே. சாதுக்கள் யாரு சொல்றா, திதிக்ஷவா காருணிகாக சுகிருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தாக சாதவ சாது பூஷணா. சாதுக்களை பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கலாம், அவெல்லாம் கழுத்துல செயின் போட்டுன்னு இருப்பா, காதுல பெரிய கம்மல் மாட்டின் இருப்பா, கையில எல்லாம் பிரேஸ்லெட்டா இருக்கும், பெரிய பெரிய கங்கணமா இருக்கும், அங்கேந்து வயிறு வரைக்கும் அவளுடைய செயின் தொங்கின் இருக்கும். அப்படி இருப்பா, இப்படி இருக்கிறவா எப்படி சாதுவாக முடியும். அப்ப சாதுக்கள் எப்படி இருப்பான்னு சொன்னார், திதிக்ஷவஹா பொறுமையா இருப்பா, எல்லா நேரத்திலையும் பொறுமையா இருப்பா. காருணிகாக எல்லா ஜீவராசிகளிடத்தையும் கருணையா இருப்பா, நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிலாம் இருக்க மாட்டான். திதிக்ஷவ காருணிகாக சுஹ்ருதா சுஹ்ருதா, எல்லா இடத்திலையுமே பகவானையே பார்ப்பா. சர்வதேகினா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் பகவான பாப்பா. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் பகவான பாப்பான்னா என்ன அர்த்தம், இவாளுக்கு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் பகவான பாப்பான்னு சொல்லும் பொழுது
அந்த ஜீவராசிகளுக்குள்ள பேதத்தை பார்க்க மாட்டான்னு அர்த்தம். அஜாத சத்ரவஹா, எதிரியே இருக்க மாட்டான் சாதுக்களுக்கு, அதாவது யாரையும் எதிரியா பார்க்க மாட்டான். சாந்தாக சாந்தமா இருப்பா. அஜாத சத்ரவ சாந்தாக, இதெல்லாம் சாதுக்களுக்கு ஒரு அலங்காரம். ஆழ்வார் சொல்றார் திருப்பல்லாண்டுல, உடுத்து களைந்த நின் பீதகவாடையுடுத்து கலத்த துண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் என்று சொல்றார். ஆழ்வார்கள் என்ன சொல்றார், பகவான் களைந்து போட்ட அந்த ஒரு வஸ்திரத்தையும் பகவானுக்கு சாத்தின திருத்துழாய் மாலை இதையேதான் அலங்காரமா போட்டு பாலே தவிர வேற தனி தனித்து இருக்க மாட்டாவா, வேற எதுவும் வச்சுக்க மாட்டா என்று சொல்றார். அதனால அந்த சாதுக்களுக்கு இந்த லட்சணத்தை சொல்லிட்டு மேல அந்த சாதுக்கள் ஏ அனன்யேன அந்யேன பாவேன மயி அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏ திருடா மத்ருத தியக்த கர்மானஹா தியக்த ஸ்வஜன பாந்தவாஹ. அவளுக்கு அவளுக்கெல்லாம் அந்யதா வேற சிந்தனையே இருக்காது, என்னுடைய சிந்தனை தான் இருக்கு. மேலும் அவ சொல்றா, சபாஜயந்தே ஏ அந்யோன்யதோ பாகவதா பிரசஜ்ய சபாஜயந்தே மம மம பௌருஷாணி. அவ எல்லாம் சாதுக்கள்லாம் எப்பொழுதும் என்னுடைய பெருமையையே பேசின்னு இருப்பா. அப்ப அந்த சாதுக்களுடைய சங்கம் கிடைச்சிடுதுன்னா போறும். எப்படி ஒரு சமுத்திரத்துல ஒரு ஓடம் கிடைச்சதுன்னா அதுல ஏறிண்டா கரையேறிடலாமோ, அது போல சாதுக்கள் ஒரு ஓடம் மாதிரி நம்மளை கரையேற்றத்துக்குன்னே அவர்கள்லாம் வந்திருக்கா. ஆச்சாரியர்கள்லாம் நம்மளை கரையேற்றத்துக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியனுடைய அவதாரமே சாமானியவன கரையேத்தனம்தான். அதனால இந்த இடத்துல ஞான யோகத்தை சொன்னார். அதன் பிறகு அஷ்டாங்க யோகத்தை சொல்லும் பொழுது யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி என்று எட்டு விதமான அங்கங்கள் கொண்ட அஷ்டாங்க யோகம். யமம் நியமம்னு சொல்லும் பொழுதே ஆத்ம குணங்கள் வேணும். யமநியமங்களுக்கு ஆத்மகுணம், அதாவது ஒழுக்கம் விழுக்கம் அப்படின்னு சரீரத்துக்கான ஒரு சுத்தியும் உள்ளுக்குள்ளேயும் சுத்தியும் வெளியிலையும் சுத்தியும் இருக்கணும். சரீரத்துக்கு குளிக்கிறது இதெல்லாம் சுத்தி, சுத்தமான வஸ்திரம் உடுத்திக்கிறது, அதுபோல உள்ளுக்குள்ள சுத்திக்கு தான் ஒன்னொன்னா சொல்லித்தரார். மௌன விரதம் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யணும்னு இந்திரியங்கள் உடனே துடிக்கும் பொழுது அதை செய்யக்கூடாது. எல்லாரிடத்திலையும் சமமா பழகணும். கோபப்படக்கூடாது, துவேஷம் வச்சுக்க கூடாது. இதெல்லாம் ஆத்ம குணங்கள். யாரையும் கடிந்து பேசக்கூடாது. இதெல்லாம் தான் யமநியமத்துல வருது. இது சரியா பண்ணி முடிச்சுட்டா அடுத்தது பிராணாயாமம். அந்த பிராணாயாமம் அப்படிங்கிறதும் என்னவோ நாம இப்படி மூக்கு அடைக்கிறதோ மூச்சை கொண்டு வரதோ அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. அது பிராணாயாமத்துக்கு தனி பலம் உண்டு. எடுத்ததுமே பிராணாயாமம் யமநியமம் பண்ணாம, யமநியமம் அதாவது ஒருத்தன் ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு உடற்பயிற்சி பண்ணுவதற்கு போறான். இந்த உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற வாத்தியார் என்ன சொல்லித்தரார், முதல்ல உங்களை கழுத்தெல்லாம் இப்படி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மசில்ஸ் எல்லாம் இப்படி இப்படி பண்ணி அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றானா இல்லையா? ஏன் கை காலெல்லாம் புடிச்சுன்றோம். அப்புறம் கை கால அப்புறம் புடிச்சுன்றதுன்னா அப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்றது? அப்போ இத மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மசில்க்கு கொடுக்குற மாதிரி
பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி யம நியமம் பண்ணாதான் ரிலாக்ஸ் ஆகும். அப்ப பிராணாயாமம், இந்த பிராணாயாமம் பிராணனை ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா ஆசனம். ஆசனம்னா பத்மாசனம், கூர்மாசனம், வஜ்ராசனம், பல ஆசனங்கள் இருக்கு. அந்த ஆசனம் பயிற்சி எதுக்காகன்னா ஒரே இடத்துலயே நீ உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்திரியம் மனசும் ஒன்ன இதை செய் அதை செய்யின்னு கலப்பி விட்டுண்டே இருக்கு. பரபரப்பான சூழல்கள் வந்தாலும் உன்னை எழுப்புறதுக்கு பார்க்கும், இல்லாட்டா அது உன்னுடைய மனசையே பரபரப்பு பண்ணி அதை எழுப்பி விட்டுடும் உன்னை. அப்ப அந்த மாதிரி நேரத்திலையுமே மனச அடக்கி பிராணனை ஜெயிச்சிட்டாலே மனசு ஒரு நிலைப்படும். ஆசனத்தையும் ஜெயிச்சிட்டா மனசு அடங்கிடும். அப்போ யமம் நியமம் பிராணாயாமம் ஆசனம் பிரத்யாகாரம், அப்புறமா அந்த பகவான நினைக்கணும். அப்புறம் அந்த பகவானுடைய அங்கங்கள் ஒன்னொன்றாக நமக்குடைய ஹிருதயத்துக்குள்ள நிலை நிறுத்தணும். பகவானுடைய முகத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், கண்களை கொண்டு வந்து பார்க்கணும், அதுல நெத்திய பார்க்கணும், மூக்க பார்க்கணும், அந்த பகவானுடைய வாயை பார்க்கணும், பகவானுடைய கண்ணத்தை பார்க்கணும், காதுகளை பார்க்கணும், பகவானுடைய கேசங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளே கற்பனை பண்ணி பகவானை கொண்டு வந்து நிறுத்தணும். அப்புறம் கழுத்து, அப்புறம் மார்பு, வயிறு, தொடை, கை, கால் என்றெல்லாம் அந்த பகவானுடைய மொத்த அங்கத்தையும் தாரணை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது வேற சிந்தனை வரும். மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த தாரணை நின்றுடுத்துன்னு சொன்னா தியானம். எந்த ரூபத்தை நாம கொண்டு வந்து நிறுத்துறோமோ அதே ரூபத்தையே நித்தியம் தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண அப்ப அந்த ரூபம் நம்மளை விட்டு அகலாம அது அப்படியே நிலைச்சிருக்கும். அப்ப சமாதி. அப்புறமா சமாதி. அப்ப இவ்வளவு நிலை இருக்கு அஷ்டாங்க யோகத்துல. அப்புறம் இந்த அஷ்டாங்க யோகத்துல இவ்வளவு நிலை இருக்கும் பொழுது இது வந்து ஒன்றும் அவ்வளவு சுலபமும் இல்லைன்னு சொல்றார். கலிகாலத்துல அஷ்டாங்க யோகத்தை வழியாவும் பகவான் அடையலாம். அதுக்கப்புறமா அடுத்தது தியான யோகத்தை கபில வாசுதேவ பகவான் உபதேசம் பண்றார். சஞ்சிந்தையே பகவதா சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருகலாஞ்சனாட்யம் உத்துங்கரக்த விகசன். பகவானை எப்படி தியானம் பண்ணணும்னு, அதாவது அஷ்டாங்க யோகத்துல சொன்னது இல்லை, இது வந்து பகவானுடைய திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் பகவானை பார்த்து ரசிக்கிறது. அந்த திருவடியினுடைய மகிமை, பகவானுடைய திருவடிக்கு என்ன மகிமைன்னா துளசி மாதா அந்த திருவடியிலேயே தான் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. மகாலட்சுமி தாயார் அந்த திருவடி தான் பாதசேவை பண்ணிட்டு இருக்கா. உலகத்துல இருக்கிற எல்லா சாதுக்களும் அந்த திருவடியைத்தான் பிடிச்சுக்கிறா. உபனிஷத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடியதான திருவடி அது. சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி என்று அந்த திருவடி அவ்வளவு மகிமை உடையதா இருக்கு. அப்ப அந்த திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு கணுக்கால் கொண்டு வந்து முட்டிக்கு வந்து பகவானுடைய தொடை, அப்புறம் அவனுடைய மார்தவம், கழுத்து என்று அந்த பகவானுடைய அங்கங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது இந்த தியானம் அப்படிங்கிறது தியான யோகத்தை சொல்றார். இப்படி சொல்லிட்டு வந்த கபில வாசுதேவ பகவான் அடுத்தது ஜீவனுடைய கதாகதி நிலை என்கின்றத உணர்த்துறார். ஒரு ஜீவன் இந்த பூமியில கர்மாக்களை செஞ்சுட்டே இருக்கிறதுனால பந்தப்படுறது. கர்மாக்கள் பந்தப்படுத்தும் எப்பொழுதுமே. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது தான் பந்தம். நான் செய்தேங்கிறது எப்ப வந்துடும் அப்படின்னா, ஒண்ணு அதுல குறை இருக்கும் பொழுது நான் செஞ்சதை போய் நீ இப்படி சொல்றியே அப்படிங்கிற நான்கிற எண்ணமும்,
யாராவது ஒருத்தன் அந்த காரியத்தை நீ நன்னா செஞ்சிருக்கியப்பா அப்படின்னு பாராட்டினா அப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு பெருமை இதெல்லாமே பந்தப்படுது. அப்ப இந்த இந்த மாதிரி கர்மாக்கள்னால பந்தப்படுறதுனால என்ன ஆகும்னா பிறவி உண்டாகும். மனசை அழிக்காத வரைக்கும், சிந்தனையை அழிக்காத வரைக்கும், எண்ணங்களை அழிக்காத வரைக்கும் பிறவி வந்துட்டேதான் இருக்கும். அதனால ஒரு ஜீவன் இந்த பூமியில இருந்து இறந்து போய் மேல்லோகத்துல நரகத்தையோ எதையோ அடையிறான். அங்கதாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் போன்ற பலவிதமான நரகங்கள் தண்டனை அனுபவிக்கிறான். அப்ப அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூமிக்கு ஒரு பிறவி எடுக்க வரான். ஈ எறும்புலே இருந்து ஆரம்பிச்சு 84 லட்சம் ஜீவகோடிகள்ல அவன் மறுபடியும் மனுஷனா பிறக்கணுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. மறுபடியும் அவன் மனுஷனா பிறந்துட்டான்னு சொன்னா கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது அப்போ அந்த மனுஷனா பிறக்கக்கூடிய அந்த ஜீவன் கர்ப்பத்திலேயே எப்படி ஒரு வாரத்துல அந்த சக்தி எப்படி ஆறுது என்கின்ற இந்த அடுத்தடுத்த மாசத்துல என்ன வருது, முதல் மாசத்துல தலை வருது, இப்படி எல்லாம் வந்து அந்த கபில வாசுதேவ பகவான் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாளே அது அப்படியே கபில வாசுதேவ பகவான் தன்னுடைய உபதேசத்துல தேவஹூதி மாதாவுக்கு சொல்லி 7வது மாசத்துல அந்த குழந்தைக்கு அங்கபூர்த்தி உண்டாகி அதுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகத்தை பகவான் தரானா கர்ப்பத்திலேயே. அப்ப கர்ப்பத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிசு பூர்வ அந்த கர்ப்பவாசத்துல படக்கூடிய அவஸ்தைகளை பார்த்து அது பகவான ஸ்தோத்திரம் பண்றது. என்ன ஸ்தோத்திரம் பண்றது அந்த குழந்தை கர்ப்பத்துல அப்படின்னா, நான் பண்ணின கர்மாக்கள்னால, பண்ணின பாபத்தினால, ஏதோ புண்ணியத்தினால மறுபடியும் நான் இப்படி கர்ப்பவாசம் பண்றேன், இந்த கர்ப்பவாசம் இதோட எனக்கு கடைசியா முடியட்டும், ஏன்னா மறுபடியும் நான் பூமியில பிறந்து நான் கர்மாக்களை செய்யறதுனால மறுபடியும் நான் பந்தப்பட்டுண்டே இருப்பனே பிரபோ, எனக்கு வந்து இந்த கர்ப்பவாசம் வந்து தாங்க முடியல, நான் இப்போ பிறக்கும் பொழுது நான் எந்த குடும்பத்துல வந்து பிறக்கிறனோ அந்த குடும்பத்துல இருக்கிறவா பகவானிடத்துல பக்தி உடையவர்களா இருந்தா என்னையும் அந்த பக்தி மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவா. அந்த பக்தி மார்க்கத்துக்கு அவன் என்னை அழைச்சிட்டு போவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும். நான் வந்து பிரார்த்திக்கிறது மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்கணுங்கிறதுக்கு இல்ல, இந்த பிறவி இதோட முடியணும் என்று அந்த கர்ப்பவாசம் பண்ணக்கூடிய சிசு ஸ்தோத்திரம் பண்ணுவான் பகவான். ஆனா கர்ப்பத்திலேருந்து வெளியில வரும் பொழுது அந்த குழந்தை மேல சடங்கிற ஒரு வாயு அடிச்சிடும், மேல ஸ்பரிஷம் பட்டதுனால இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் மறந்து போயிடும். நம்மாழ்வாருக்கு சடகோபான் அப்படின்னு பேரு. ஏன் அந்த பேர் ஏற்பட்டதுன்னா, அவர் கர்ப்பத்திலேருந்து வெளில வரும் பொழுது அந்த குழந்தைய அவர் அவருடைய அவரை வந்து சடங்கிற அந்த வாயு தீண்டத்துக்கு வந்ததாம். அப்போ இவர் அந்த அந்த வாயுவையே ஹும் அப்படின்னாராம். அப்ப அந்த சடங்கிற வாயுக்கு மேலேயே இவர் கோபப்பட்டதுனால அப்ப சடங்கிற வாயு இவரை தொடாம போயிடுத்து பயந்து, அதனாலேயே சடகோபகா அப்படின்னு பேர். அதனால இந்த இந்த குழந்தை இப்படி பிறந்து மறுபடியும் பூர்வ ஜென்ம வாசனையினாலே எதையோ கர்மாக்களை செஞ்சுண்டு இப்படி இருக்கும், மறுபடியும் இறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் இறக்கிறது, அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் போய் சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பிறவி எடுக்கிறது. அப்போ இது மாதிரி இது பண்ணிட்டே இருந்தா இது என்றைக்குதான் வந்து மோட்சத்தை அடையும் என்று கேட்டா, பகவான் சொன்னா என்னை யார் சரணாகதி பண்ணுகிறார்களோ
அவர்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது என்று பகவான் சரணாகதி சாஸ்திரத்தை சொன்னான். அப்ப சரணாகதி பண்ணிட்டா அடுத்த பிறவி கிடையாது நமக்கெல்லாம் அப்படிங்கிறது கபில வாசுதேவ் பகவான் மூலமாவே நிரூபணமா இருக்கு. இப்படி உபதேசங்களை செஞ்சுட்டு கபில வாசுதேவ பகவான் தேவகூதி மாதாவை பார்த்து கேட்டார், வேற என்ன உனக்கு உபதேசம் சொல்லணும்னா? எல்லாமே சொல்லிட்டேன், பக்தி யோகத்தை சொன்னேன், கர்ம யோகத்தை சொன்னேன், ஞானத்தை சொல்லிட்டேன், ஜீவனுடைய கதாகதி நிலைய சொன்னேன், கடைசியா நீ என்ன சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டேன், உனக்கு இதுக்கு மேல ஏதாவது உபதேசம் இருக்கான்னு கேட்க உடனே அவ சொன்னான், நான் எல்லா உபதேசமும் கேட்டுட்டேன்பா, எனக்கு போறோம், நான் உன்னையே பகவானாகிய உன்னையே கர்ப்பவாசம் தாங்கிட்டேன், அதுவே பெரிய பாக்கியம்தான். அதுக்கும் மேல உன்னை கபில வாசுதேவா, வாசுதேவா, கபிலா, கபில வாசுதேவான்னு நிறைய நாம சங்கீர்த்தனமும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி தேவகூதி மாதா தபசு பண்ணிட்டா, தபசு பண்ண போயிட்டா. கபில வாசுதேவ பகவானும் அந்த தேவஹூதி மாதாவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாராம். தேவஹூதி மாதாவும் பகவான தபசு பண்ணி பகவானுடைய தன்னுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் கபில வாசுதேவ பகவான் சொல்லி கொடுத்தா போல தியானத்துல கொண்டு வந்து நிலை நிறுத்தி இந்திரியங்களையும் மனசையும் வெளியில விடாம அதை கட்டுப்படுத்தி இந்திரிய ஜெயத்தையும் மனசையும் ஜெயித்து பகவத் சாட்சாத்காரத்தினால பகவானுடைய அந்த தியானத்தினால பகவானையே சிந்தனை பண்ணி அவள் மோக்ஷத்தை அடைந்தாள். ய இத மனுஷுனோதி யோபிதத்தே கபில முனேர் மதமாத்மயோக குஹ்யம் பகவதி கிருததி சுபர்ணகேதௌ உபலபதே பகவத் பதாரவிந்தம். இப்பேற்பட்ட கபில உபாக்கியானத்தை தேவஹூதி மாதாவுக்கு உபதேசம் பண்ணார்னு சொல்லி மூணாவது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார். நாலாவது ஸ்கந்தத்துல தக்ஷயஜம் என்கின்ற ஒரு திவ்யமான ஒரு ஆக்கியானத்தை சொல்றார். தக்ஷயஜம் அதாவது சுவயம்புவ பிரம்மதேவன் வந்து பிரம்மதேவன் தனக்கு அடுத்ததாக பட்டத்துல தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதிய பட்டம் கட்டி வச்சார். தக்ஷன பட்டம் கட்டி வச்சதுனால அவனுக்கு தான் பிரம்மாவுக்கு அடுத்ததுங்கிற அந்த பதவி கர்வம் வந்துடுச்சு. அந்த கர்வத்தினால அவன் தனக்கு எல்லாரும் கீழதான், பிரம்மாவை தவிர மீதி எல்லாரும் கீழதாங்கிற ஒரு திமுரு அகம்பகம் வந்துடுது. அந்த தக்ஷனுக்கு தாக்ஷாயணி சதி அப்படிங்கிற சதிங்கிற ஒரு பெண் இருந்தா, அவளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அது தக்ஷன் தன்னுடைய விருப்பத்தினால பண்ணல, பிரம்மா சொன்னாரேன்னு கொடுத்துட்டானா கல்யாணம் பண்ணி. அப்போ அந்த தக்ஷன் நிறைய யாகங்கள்லாம் அப்பப்ப பண்ணுவான். இங்க சரித்திரம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் பயங்கரமான துவேஷம், சண்டை வந்துதான். சிவபெருமான் மாப்பிள்ளை, தக்ஷன் மாமனார், மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை. உலகத்துல நாம எது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் தானே நிறைய சண்டைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்தாத்துல அந்தாத்துலன்னு. இங்க மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னும் பொழுது என்ன வித்தியாசமா இருக்கு இந்த கதை? அப்ப இது கட்டாயம் கேட்டே ஆகணும். தக்ஷன் இந்த மாதிரி தன்னுடைய பதவி எவ்வளவு உயர்ந்த பதவி போனாலும்
வினயம்ங்கிறது இருக்கணும். அந்த வினயம் இல்லைன்னு சொல்லிட்டா அது பிரயோஜனப்படாது. அந்த தக்ஷன் நிறைய யாகங்கள்லாம் பண்றான். அந்த யாகங்கள்ல ஒரு சமயம் அவன் ஒரு யாகசாலை அமைத்து யாகம் நடத்துறான். தேவர்கள் வந்திருக்கா, பிரம்மதேவன் வந்திருக்கார், சிவபெருமான் வந்திருக்கார், சிவகணங்கள்லாம் வந்திருக்கா. அப்ப அந்த யாகசாலைக்குள்ள தக்ஷன் பிரவேசமாறான். தக்ஷன் வந்து ஸ்தானத்துல பெரியவனா இருக்கிறதுனால அந்த யாகசாலையில இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் பட்டுன்னு எழுந்து தக்ஷனை ஒரு அஞ்சலி பண்றா, மரியாதை. பிரம்மதேவன் எழுந்துக்கல, ஏன்னா அப்பா. சிவபெருமானும் எழுந்துக்கல. பிரம்மதேவன் எழுந்துக்கலையேங்கிறதுக்கு அவன் கவலைப்படல தக்ஷன். இந்த சிவபெருமான் எனக்கு மாப்பிள்ளை தானே, நான் மாமனார் வரேன்னு எழுந்துக்க கூடாதா அப்படின்னா, மாமனார் வந்து மாப்பிள்ளை வந்தாரோ எழுந்துப்பா, மாப்பிள்ளை மாமனார் வரான்னு எழுந்துக்க மாட்டான். என்னன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது, ஏன்னா மாமனார் கொஞ்சம் பெரியவர் தானே வயசுல. இருந்தாலும் தக்ஷனுக்கு என்னன்னா, நான் வந்துருக்கேன், இத்தனை பேர் என்ன மரியாதை பண்றாய், இந்த சிவனுக்கு ஏதாவது தெரியறதா பத்தியா? சிவபெருமானுக்கு அவனுக்கு எழுந்து மரியாதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவருக்கு கிடையாது சிந்தனை. நான் தக்ஷனே நினைச்சுக்கிறான் அவர் பத்தியா நம்மளை அவமரியாதை பண்றான் இவன் என்று. அந்த சிவபெருமான சபையிலேயே நிந்த பண்ணிட்டு இருக்கான். இந்த சிவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சார விசாரம் தெரியறதா? இவன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோம் அப்படின்னா ஒரு நாகரீகமா உடை அணிந்துக்கணும். ஒரு நாகரீகமான ஒரு உடை போட்டுக்க கூட தெரியல இவனுக்கு. உடம்பு பூரா சாம்பல பூசின்னு இருக்கான். எப்ப பாரு மசானத்திலேயே இருக்கான் இவன். கூடையாவது ஆட்களை நன்னா வச்சுக்கிறானா? எல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு. கணங்களை கழுத்துல கபால மாலை போட்டு இருக்கான், மண்டை ஓட்ட வச்சுட்டு இருக்கான். இவனை கண்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாருக்குமே பயமா இருக்கு. யாரும் கிட்ட கண்ணெருங்க கூடாதுன்னு கழுத்துல பாம்பை வேற வச்சுட்டு இருக்கான். என்னமாவது ஒரு சுத்தம் இருக்கா இவனிடத்துல? ஒரு நாகரீகம் இருக்கா? வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியறதா இவனுக்கு? இவனுக்கு போய் என்னுடைய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் தலை எழுத்து என்று சபையிலேயே இப்படி எல்லாம் பேசுறான். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அவள்கிட்ட போய் தனியா சொல்லிடலாம், தப்பில்ல. சபையில பேசக்கூடாது. சபையில பேசினா என்ன ஆகும்? அது இவனுடைய அகம்பாவம் எவ்வளவுங்கிறது சபைக்காராளுக்கும் தெரிஞ்சிடும். அதனால இவன் என்னதான் இப்படி சொன்னாலும் சிவபெருமான் சிரிச்சுண்டேதான் இருக்கார். நான் இவ்வளவு சொல்றேன், எங்கேயாவது சொரண வர்த்தா பத்தியா சிரிச்சுண்டே இருக்கான் இவன் என்று அப்பயும் சொல்றான். சிவபெருமானுக்கு பேதமே கிடையாது, ஏன்னா அவருடைய வலது கையில அக்னி இருக்கு. அக்னிக்கு விரோதமானது ஜலம், கங்கை தலையில இருக்கு. அப்புறம் கழுத்துல ஹாலாகலம்னு ஒரு விஷம் வச்சுட்டு இருக்கார். அந்த விஷத்துக்கு விரோதமானது அமிர்தம், சந்திரன். அந்த சந்திரன் தலையில இருக்கார், சந்திர கலாதரன். ஒரு பக்கம் பூத கணங்கள், ஒரு பக்கம் தேவகணங்கள், ரெண்டு பேர் இவர்த்ததான் இருக்கா. இவா பூதம், இவா தேவர்கள், பேதமே தெரியல. சிவம் அப்படின்னாலே மங்களஸ்வரூபன், மங்களமானவன் அர்த்தம். ஆனா அவர் அமங்கலம்னு சொல்றான் இவன். அமங்கலானாம் தமிஸ்ரமுல்வனம்,
அமங்கலமானவங்கிறான். இவன் சொல்றதுக்கெல்லாம் என்ன எடுத்துக்கணும்னா அப்படியே எதிர்விதமா எடுத்துக்கணும். அமங்கலம்னா மங்களம்னு எடுத்துக்கணும். கழுத்துல அவர் பாம்பு போட்டு இருக்காரு, கையில பாம்பு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னா அவர் வந்து பொன்னார் மேனியன், தங்க திருமேனி அவருக்கு. எப்ப வேணுமோ அந்த தங்க திருமேனிய ஒரு க்ஷணம் நினைச்சா காமிச்சிடுவார். அவர் வெளியிலேந்தெல்லாம் எடுத்து ஆபரணம் போட்டு போட்டுக்கணும்னு இல்லை, எல்லாமே அந்த பாம்பு கீம்பெல்லாம் ஆபரணமா மாறிடும். வேண்டாம்னு அவர் அப்படி இருக்கார். ஸ்மசானத்திலேயே இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஸ்மசானத்துல எவனாவது இறந்து போனவன் வருவானே, அந்த இறந்து போனவன் காதுல ராம 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 ராமன் சொல்றான். அப்படி ராமநாமம் சொல்றவர் சாம்பல் எடுத்து உடம்பு பூரா பூசிக்கிறாரே அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவன் எல்லாருமே ஒரு நாள் சாம்பலாத்தான் ஆகணும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து காட்டுறார். அதனால அப்படி அவர் வந்து பேதமே இல்லாம இருக்கார். அவரிடத்துல இவன் பேத புத்தியோட பாக்குறான். அப்ப சிவபெருமான் தான் வந்து எதுவும் அந்த நேரத்துல ஒரு கோபப்படுறதோ கவலைப்படுறதோ இவன் பேசினதுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா அந்த சிவபெருமானுடைய பக்தன் கைங்கரிய பரன் பிரித்தியனா இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அவர் என்ன பண்ணார், பட்டனு எழுந்தார். டாய் நக்ஷா என்னடா ஆடு மாதிரி வள 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 வளன்னு கத்தின்றே இருக்க, என்னடா ஆடு மாதிரி கத்துற, இப்படி நீ கத்தின்றே இருந்த அடுத்த பிறவி நீ ஆட்டு தலையோட தான் பிறப்ப, நான் உனக்கு சாபம் தரேன் அப்படின்னு சாபம் கொடுத்தார். தக்ஷோ பஸ்த முகோ அச்சிராத். உடனே தக்ஷனுடைய குருவா இருக்கக்கூடிய பிருகு முனிவர் அவர் எழுந்தார். அவர் என்ன பண்ணார், டாய் நீ யாருடா வந்து என்னுடைய தக்ஷனை வந்து சபிக்கிறது, உன்ன சபிக்கிறேன் பாருன்னு தக்ஷ அந்த நந்திகேஸ்வரரை பிருகு முனிவர் சபிக்க, இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்னு ஆளுக்காளு சண்டை போட்டு சபிக்க ஆரம்பிச்சதும் சிவபெருமான் பார்த்த, இந்த இடத்துல நாம இருந்ததுனாலதான இந்த பிரச்சனை, நாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான் என்று சதீதேவையும் தேவியையும் பூதகணங்களையும் நந்திகேஸ்வரரையும் அழைச்சிண்டு நேரா அங்கிருந்து கைலாசத்து கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லையா, யாருக்குன்னா மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு போக்குவரத்தும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த தக்ஷன் பிருஹஸ்பதி சவம் அப்படின்னு ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துல பத்திரிகை எல்லாம் போட்டிருக்கான், எல்லா தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் இவனே கொண்டு போய் கொடுக்குறான். கைலாசத்துக்குள்ள குபேர லோகம் இருக்கு, குபேரனுக்கு கூட கொண்டு கொடுத்தான். அப்ப சிவபெருமானுக்கு ஒரு பத்திரிகை வைக்க கூடாதோ, சிவனுக்கு பத்திரிகையே வைக்கல. சிவபெருமானுக்கு தெரியும் பேசாம இருக்கார். இந்த தேவதா ஸ்திரீகள்லாம் இந்த யாகத்துக்கு போகும்பொழுது இவர்கள்லாம் அந்த வழியில கைலாசத்து வழியா போறா தாக்ஷாயணிய பார்த்து, இது போல உங்க அப்பா யாகம் பண்றாரே நீ வரலியான். உடனே அவ, எங்கப்பாவா யாகம் பண்றா, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, எனக்கு ஒண்ணுமே இங்க எங்கிட்ட பேசுறதே இல்லை எங்க அப்பா அப்படின்னு ஏதோ அந்த குடும்ப விஷயத்தெல்லாம் அவ கிட்ட பேசாம அழகா அவ இத கையாள்றா. அவ சொன்னா, நீங்க முன்னாடியே போங்க, நான் பின்னாடி எங்க ஆத்துக்காரெல்லாம் அழிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு அவளை அங்க அறுத்து விட்டு பேச்ச நேரா தன்னுடைய ஆத்துக்காரர் சிவபெருமான்கிட்ட வந்து தாக்ஷாயணி ரொம்ப அழகா பேசினான். என்ன பேசினா, பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவ கில. இது மாதிரி யாகத்துக்கு யாகம் பண்றாராமே எங்க அப்பா,
அப்படின்னா என்ன வரும் பதில்? உங்க அப்பா யாகம் பண்ணா எனக்கு என்னன்னு பதில் வரும். யாகத்துக்கு பத்திரிகை வந்ததா அப்படின்னா பத்திரிகையும் வரல ஒண்ணும் வரலப்பா அப்படின்னு கோபமான பதில் வரும். அப்ப யாகத்துக்கு பத்திரிகை வந்துதா எங்கப்பா யாகம் பண்றாராமே என்றெல்லாம் கேட்காம சிவபெருமானிடத்துல வந்து தாட்சாயணி அழகா சொன்னா, உங்க மாமனார் யாகம் பண்றாராமே. மாமனார் அப்படின்னாலே மாப்பிள்ளைக்கு அப்படியே தலைக்கு மேல பெரிய ஒரு குளிர்பான பெட்டி வச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா எப்பவுமே மாமனாராத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறார், 1000 ரூபாய் கொடுக்கிறார், அப்புறமா ஒரு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார். அங்க போயிட்டு வந்தா ஏதாவது வரவு வரும். அதனால மாமனாரானா அவ்வளவு சந்தோஷம். அதனால இந்த இடத்துல இது யாருக்குன்னா, இதெல்லாம் சாதாரணமா இருக்கிற மனுஷனுக்கு தான் இதெல்லாம் செல்லுபடி ஆகும். ஆனா இங்க தக்ஷன், இங்க சிவபெருமான் என்ன பண்ணினார், மாமனோ அப்பனோ கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அதனால கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இவ சொன்னா, இது என்ன நம்மளை கூப்பிடணுமான்னு? நம்மளை கூப்பிடணும்னு ஒண்ணு அவசியம் இல்லையே. ஏன்னா யாகம் பண்றது எங்க அப்பா. அதனால ஒரு இடத்துல யாகம் நடக்கும் பொழுது, சத்காரியம் நடக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரனுக்கே அது சொந்தம் கிடையாது, தெய்வத்துக்கு தான் சொந்தம் அந்த சத்காரியம் நடந்து முடிகிற வரைக்கும். அதனால நம்ம போலாம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எங்க நாம வந்துட போறோமோங்கிறதுனாலதான் உங்க அப்பா பத்திரிகைய நமக்கு வைக்கல. பத்திரிகையை வச்சுட்டு அவன் எதுவும் கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சரி அந்த பத்திரிகையை வச்சதுக்காகவாவது தலையை காட்டிட்டு வரலான்னு போலாம். குபேரனுக்கு கொண்டு போய் அந்த பத்திரிகையை கொடுத்துருக்கான், நான் கீழே அப்படி உட்கார்ந்துருக்கேன், என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிண்டுனா போனான். அப்ப என்ன அர்த்தம்? உங்க அப்பாவுக்கு நம்ம அந்த யாகத்துக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கு. மேலும் உங்க அப்பா மாதிரி தக்ஷன் மாதிரி என்னால நாகரிகமாலாம் இருக்க தெரியாது, அதனால அங்க போய் நம்ம கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் நம்மளை, அதனால யாகத்துக்கெல்லாம் போக வேண்டாம் என்று எவ்வளவோ சிவபெருமான் தர்மத்தை சொல்லி பார்க்கிற தாட்சாயணி, முடியாது இப்ப நான் போயே தீருவேன் அப்படின்னு கிளம்பிட்டா. அப்போ இவ கிளம்பினதை பார்த்து தடுக்கல, பூதகணங்களை காவலுக்கு அனுப்பி ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு அனுப்பி விட்டுட்டார். தாட்சாயணிக்கு என்ன ஆசைன்னா, யாகத்தை பார்க்கணும், அது எப்படி நடக்கிறது அந்த யாகம், சிவபெருமானுக்கெல்லாம் அதுல ஆகுதி வரும், அந்த யாகத்துக்கு மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு பலம் நல்லா இருக்குமே அதை கேட்கறதுக்கு, மந்திர பலம் என்று சொல்லி யாகத்தை பார்க்கணும்னு தான் தாட்சாயணி வரா. அங்கேந்து இவள் தக்ஷனுடைய ஆத்துக்கு வரும்பொழுது ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய பெண் வரா. தக்ஷன் என்ன பண்ணணும், வாமா சௌக்கியமா இருக்கியா, நீ மட்டும்தான் வந்தியா, அவர் வரலையா, இப்படிதானே கேட்கணும். இப்படி பார்த்து திரும்பிண்டு போயிட்டானா தக்ஷன், ஏன் வந்தேங்கிற மாதிரி. உடனே இவன் சொன்னா, நான் உன்ன பார்க்க வரலப்பா, யாகத்துக்கு தான் வந்தேன், நான் யாகத்தை பார்த்துட்டு போறேன்னு நேரம் யாகசாலைக்கு வந்துட்டான். ஆனா யாகசாலைக்கு வந்தா அந்த யாகத்துல சிவபெருமானுக்கு தர வேண்டிய ஆகூதிய தக்ஷன் தடுத்து வச்சிருக்கான். உடனே அந்த யாகசாலையிலேயே கொதிச்சு போயிட்டா தாட்சாயணி. அவ சொன்னான் தக்ஷனை பார்த்து, யத்யக்ஷரம் நாமகிரேரிதம் ரிணாம் சக்ருத் பிரசங்காத் அகமாசுஹந்தி ததே பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. அப்பா, யாரிடத்திலையுமே துவேஷமே காட்டாத சிவபெருமானிடத்துல நீ துவேஷம் காட்டலையே, அவர் யாருக்குமே வந்து துவேஷம் காட்ட மாட்டாரேப்பா உனக்கு. அவர் நான் நினைச்சேன் இத்தனால உனக்கு சிவபெருமான் மேல உனக்கு துவேஷம்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியறது சிவநாமத்திலேயே உனக்கு துவேஷம். சிவநாமத்துல துவேஷம் காட்டுறதுக்கு உனக்கு
பூரி மையே கிடையாது. ஏன்னா நீ வேதத்தையே அவர் பேரை சொல்லக்கூடிய மந்திரங்கள் வர இடத்துல நீ அந்த வேதத்தையே தடுத்து நிறுத்தியிருக்க, ருத்ர அப்படின்னு வருதுன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு நிறுத்தியிருக்க. அதை நாம மாத்துறதுக்கு உரிமை நமக்கு கிடையாதே. நீ இவ்வளவு சிவத்வேஷியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மேலும் என்னன்னா, ஒரு வேடுவன் காட்டுல உயிர் போற நேரத்துல அவனுடைய கழுத்துல பாசக்கயிறை போட்டு யமதூதுவர்கள் அவனை தூக்கின் போக வந்திருக்கா. அப்ப அந்த சமயம் அந்த வேடுவனுடைய புத்திரர்கள், நீ இறந்து போயிட்டா எங்களுக்கெல்லாம் ஜீவனத்துக்கு என்ன வழின்னா, அப்ப வேடுவன் சொன்னா பிரகர ஆகர சம்ஹரன். இத சொல்லி நான் சொன்னதும் பார்த்தா யமதூதுவர்கள் மறைந்து போயிட்டா, சிவபார்ஷதர்கள் வந்து இவனை கைலாசம் அழிச்சுட்டு போயிட்டாலாம், யமலோகத்துக்கு போக வேண்டியவன் என்னமா வந்து கைலாசத்துக்கு போனா, என்ன காரணம்னா இப்ப இவன் சொன்ன மூணு சிவநாம சங்கீர்த்தனமா. இவன் எங்க சிவநாம சங்கீர்த்தனம் பண்ணா, சாகும்போது சொன்னான். என்ன சொன்னான்? பிரகர ஆகர சம்ஹர. பிரகர அப்படின்னா ஒரு ஜீவனை பிடிச்சி துரத்தி புடி, அதை வதம் பண்ணு. ஆகர சம்ஹர, வதம் பண்ணு, ஆகர சாப்பிடு. அப்போ பிரகர ஆகர சம்ஹரன்னு சொல்லும் பொழுது அந்த பிர ஹ ஆ இந்த மூணு முதல் எழுத்து எடுத்துட்டோம்னா ஹர ஹர ஹரன்னு சொல்லிட்டானாம் சிவநாமத்தை. அப்படி எடுத்துட்டானாம் சிவபெருமான். அப்போ ஒரு வேடுவனுக்கே இவ்வளவு கிருபை பண்ணக்கூடியவர், அந்த சிவபெருமானுக்கு மாமனாரா நீ இருக்க, அவனா அந்த சிவபெருமானிடத்தை நீ இவ்வளவு துவேஷம் காட்டலாமா? சே, உன்ன சொல்லி குற்றம் இல்லப்பா. உன்ன மாதிரி ஒரு சிவத்வேஷிக்கு நான் பொண்ணா பிறந்த இந்த உடம்ப நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உன்னால கிடைச்ச இந்த சரீரத்தை வெறுக்கிறேன்னு சொல்லி, இப்பவே நான் இந்த சரீரத்தை தியாகம் பண்றேன்னு யோக அக்னினால தன் சரீரத்தை சதீதேவி எரிச்சுட்டான். அப்ப கூட இவன் தக்ஷன் மனசு இறங்கவே இல்லை. இவள் தன்னை எரிச்சுண்டா அடுத்த பிறவியில பர்வதராஜனுக்கு பார்வதிங்கிற பெயர்ல பெண்ணா பிறந்து தபசு பண்ணி சிவபெருமானே கல்யாணம் பண்ணின்றான்னு அது தனி சரித்திரம். ஆனா இங்க இப்படி சதீதேவி இறந்து போயிட்டாங்கிறத நாரதர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்ல, சிவபெருமான் நான் என்ன பண்ணணும்னார், அந்த தக்ஷனை வந்து நீ தண்டிக்கணும்னு சொல்ல உடனே ஒரு ஜடைய பிச்சு எரிஞ்சார். வீரபத்ரன்கிற ஒரு பெயர்ல அந்த ஒரு ஒரு பெரிய பலசாலி அசுரன் கிளம்பி தக்ஷனுடைய யாகசாலைக்கு வந்து அந்த யாகசாலையில இருக்கிறவாள் எல்லாம் ஒரு அடி அடிச்சு ஒத்தொத்தரையும் குத்தி பல்ல உடைச்சு கை காலெல்லாம் உடைச்சு அந்த யாகம் பண்றவர்களை, தக்ஷனுடைய கழுத்தை வெட்டி அந்த தலையோட வீரபத்ரன் கைலாசத்துக்கு வந்துடுச்சு. அப்ப தக்ஷனுடைய யாகம் நின்று போயிடுத்துன்னு தேவர்கள்லாம் பிரம்மதேவன்கிட்ட போய் முறையிட, பிரம்மதேவன் மறுபடியும் கைலாசத்துக்கு இந்த கூட்டத்தோட வந்து சிவபெருமானத்துல விண்ணப்பிச்சுண்டு, இந்த யாகம் நின்று போயிடுத்து, மறுபடியும் நீங்கள் தக்ஷனுக்கு உயிரை கொடுத்து யாகத்தை நடத்தணும்னு சொல்ல, அப்ப அந்த கைலாசத்தை ஒரு ஆட்டு தலை இருந்தது, அந்த ஆட்டு தலை எடுத்து தக்ஷனுடைய கழுத்துல வச்சா சரியா பொருந்துடுது. அதுல இருந்து தக்ஷன் சிவபக்தனா ஆயிட்டான். இருந்தாலும் கண்ணாடியில போய் தன் முகத்தை பார்த்தா ஆட்டு தலையா இருந்தது. போய் அதுல இருந்து சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணா, சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேனு காமச்சமே காமச்சமே சௌமனச்சமே பத்ரஞ்சமே க்ஷேமஞ்சமே யசச்சமே திரவிணஞ்சமே என்று மே மே மேங்கிறான். ஆடு என்ன பண்ணுவோம், மே மே என்ன அர்த்தம், மே என்ன அர்த்தம், என்னுடையன்னு அர்த்தம். தக்ஷன் என்ன பண்ணா, என்னுடைய யாகம் என்னுடைய பதவி என்னுடைய வீடு என்றெல்லாம் அந்த என்னுடையங்கிற அந்த கர்வம் அவன்கிட்ட இருந்தது. யாரு ஒரு பிறவி முழுக்க என்னுடைய என்னுடையங்கிற எண்ணத்தே இருக்கானோ அவன் தான் அடுத்த பிறவி ஆடா பிறப்பானான். அதுக்குதான் இந்த கதை. இருந்தாலும் இப்ப ஆடானாலும் தான் சிவபக்தனா ஆனவனும் சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி யாகத்தை நடத்தினான். சிவபெருமானுக்கு தர வேண்டிய ஆகூத்திய கொடுத்தான். சிவபெருமானுக்கு ஆகூதி கொடுத்ததும் சிவபெருமான் பிரசன்னமானார். உடனே
ஸ்ரீமன் நாராயணன் பிரசன்னமாகி அக்னிகுண்டத்திலேருந்து ஆவிர் பாவமாயி தக்ஷனுக்கு உபதேசம் பண்ணார். அகம் பிரம்மாச சர்வச்ச ஜகதா காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் த்ருக் அவிசேஷனஹம். நானே பிரம்மாவாயிருந்து அந்தரியாமியா பிரம்மாக்குள்ள இருந்துட்டு சிருஷ்டி பண்றேன், விஷ்ணுவாயிருந்து உலகத்தை காப்பாத்துறேன், சிவபெருமானுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு உலகத்தை சம்ஹரிக்கிறேன், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளயும் அந்தரியாமியாக நான் தான் இருக்கேன். அதனால யாரும் யாரிடத்தையும் துவேஷம் காட்ட வேண்டாம். நம்ம சிவனை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால சிவனிடத்துல துவேஷம் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால பகவான் சொன்னா யாரும் யாருடைய பக்தர்களும் எந்த கடவுளிடத்திலையும் எதிர்கடவுளிடத்துல துவேஷம் காட்டாதீர்கள். இப்ப தக்ஷனுடைய நிலைமை எப்படி ஆயிடுத்து, தேசத்தினாலதான். அதனால தேசம் இல்லாம இருக்கணும். நீ உன்னுடைய பகவான் ஒசத்தின்னு வேணா சொல்லு, அடுத்த பகவான மட்டம்னு சொல்லாத, வேற பகவான். உன்னுடைய பகவான நீ ஒசத்தின்னு சொல்றதுக்கு வேணா உனக்கு உரிமை உண்டு. பிற தெய்வத்தை நீ மட்டம்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது என்று பகவான் உபதேசம் பண்ணிட்டு மறைஞ்சு போனான் என்று இந்த சரித்திரத்தை உத்தவன் தனக்கு சொன்னான்னு மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லி முடிச்சார் என்று இந்த தக்ஷ யஜ்ஞங்கிற திவ்யமான சரித்திரத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு த்ருவ சரித்திரம் நாம சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.